ஸோ ஹாய் கைஸ், நம்ம சேனல் வந்து டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு வரோம். டெய்லியெலாம் வீடியோ பார்க்கறது இல்லை, ஒரு 4 to 5 days வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அத்தி வரத சிலை. இந்த அத்தி வரத சிலையானது வந்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த அத்தி வரத சிலையானது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள வருத ராஜ பெருமான் கோவில், இந்த கோவில் வந்து காஞ்சிபுரத்திலே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் சொல்லலாம். அந்த கோவிலில் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமானது 40 வருடங்களுக்கு கழித்து நடக்கும் சொல்றாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆச்சரியமானது நாளைக்கு நடக்க உள்ளதுன்னு சொல்லலாம். நாளைக்கு 1ஆம் தேதி நாளைக்கு வந்து நடக்க உள்ளதுன்னு சொல்லலாம். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கட் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக நடுவில் வந்து தண்ணி இருக்கும். ஒரு கோயில் ஒரு பெரிய கோயில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிறைய படிக்கட் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அது நடுவில் வந்து ஒரு தெப்ப மாதிரி வச்சுருப்பாங்க, 4 தூண் மாதிரி கட்டி தெப்ப மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து கடவுளை தண்ணியில் அடைச்சி வச்சுருக்காங்க, அதாவது அடைச்சி வைக்கல பூட்டி வச்சுருக்காங்க. அந்த கடவுள் வந்து எப்போ மக்களுக்கு காய்ச்சல் பெற பார்த்தீங்கன்னா, 40 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த கடவுளானது எல்லாரையும் காய்ச்சரிப்பான்னு சொல்லலாம். அது எப்படின்னா, இது மனிதர்கள் வாழ்க்கையில வந்து ஒரு முறை இல்லைன்னா வந்து 2 முறை தான் வந்து இந்த கடவுளை பார்க்க முடியும். அதிகபட்சமா 2 வாட்டி தான் வந்து இந்த கடவுளை பார்க்க முடியும். 3வது முறை பார்க்கறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எப்போ எப்பெல்லாம் இந்த கடவுள் வந்து மக்கள் முன்னாடி காய்ச்சல் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, 1939 முதல் முறையாக காய்ச்சல் வச்சிருக்காரு. 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா 1979 3வது வாட்டி பார்த்தீங்கன்னா 2019 நாளைக்கு, அதாவது 1ஆம் தேதி. ஓகேங்களா, நாளைக்கு வந்து அந்த இடமே வந்து ரொம்ப கூட்டமாகனு சொல்றாங்க. அதாவது குறைஞ்சபட்சமா 100,000 பேராவது அங்கே காண்றதுக்காக போவாங்க சொல்றாங்க. நாளைக்கு வந்து அந்த கோவில் வந்து பிரம்மாண்டமா காட்சியளிக்க சொல்றாங்க. திருப்பதியோட நாளைக்கு அந்த இடத்துல வந்து கோவிலில் அதிகமாக மக்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து போதிய வசதியும் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்களாம். முக்கியமான ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த கடவுள் வந்து தீயினால் உருவாக்கப்பட்ட சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுளை வந்து தண்ணியில் இருந்து எடுத்த உடனே வந்து நெல்லில் 5 நாள் வச்சிருப்பாங்க, அதை ஊற வச்சிருப்பாங்க, அதாவது நெல்லில் அந்த சிலையை வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதற்கு அப்புறம் தான் வந்து மக்கள் பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுளை பார்க்கறதுக்கு வந்து புக்கிங் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்களாம் எப்பயாவது அந்த கடவுளை பார்க்க முடியும், உங்களால் முடிஞ்சால் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது நன்றி. சரி, என் பேர் ஹரி, என் சேனல் பேர் வந்து ஹரிமச்சி, என் பேர் ஹரிஷ். பாய்.